திருச்சிற்றம்பலம் எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் கடக ராசிக்குண்டான மே மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது இதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சந்திரன். சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு தினமும் சுற்றக்கூடிய ஒரு கோள். அதனால நம்ம அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியது கிடையாது. இப்போ உங்களுடைய இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இப்போ இருக்கிற வீடு எங்கேன்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்காரு. 15ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் வீட்டுக்கு வராரு. அப்போ உங்களுடைய இரண்டாம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைச்சிருக்கும், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருக்கும். அதே போல 2-10 தொடர்பு ஏற்படும் பொழுது தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டு இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல 15ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் என்னெல்லாம் உழைச்சிங்களோ அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் அப்படிங்கிறது 15ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் குதூகலமாக இருப்பதற்குண்டான அமைப்பும் உண்டு. தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. யாராருக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடக ராசிக்கோ அல்லது கடக லக்னத்திற்கோ இப்போ சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால கவனமாக எது செஞ்சாலும் கவனமாக செய்யுங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக இருக்குது. அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 3 குடையர் 10ஆம் வீட்டுக்கு வந்தால் தொழிலில் ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிடிப்பு நமக்கு வேணும், ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் தைரியத்தையும் நிச்சயமாக இந்த கடக ராசிக்கு இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதிபதியும் ஆகி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தொழிலுக்காக ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதுக்குள்ள ஏதாவது தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா கூட ராகுவும் இருக்கிறதுனால நிச்சயமாக பெரிய அளவுக்கு செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதையும் காட்டுது. ஆனால் தொழில ஒரு வளர்ச்சி அதற்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நடைபெறும் அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூரதேச பயணத்தை சொல்றதுனால தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு அமைப்பும் ஏற்படுவதற்குண்டான அமைப்பும் உண்டு. கூட புதன் இருக்கிறதுனால படிப்புக்காகவும் போக வேண்டிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார், அல்லது அந்த எண்ணங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இப்போ 4ஆம் அதிபதி வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ சுக்கரன் 12ஆம் வீட்டில் இருந்தால் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். சின்ன சின்ன ஏதாவது ஒரு கடன் சுமையோ அல்லது சின்ன சின்ன ஏதாவது ஒரு வம்பு வழக்குகளோ வருவதற்குண்டான வாய்ப்புகளும் அதற்கு ஏதாவது விரைவு செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தாய் வழி உறவுகள் அதே போல சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமாக பேச வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு அன்வான்டா உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்களே இழுத்து வாரி போட்டுக்கிற மாதிரி இருக்கு. அதனால அதுல எல்லாமே ரொம்ப கவனமாக செயல்படுத்த வேண்டும். அவரே உங்களுக்கு 11ஆம் அதிபதியாகி 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக விரைய செலவுகளும் உண்டு, லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு. ஈக்குவல் பார்ட்னரா இருப்பாங்க. லாபம் 40% இருக்க 60% நஷ்டங்கள் ஏற்படுவதற்குண்டான நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டாம், விரயமா எடுத்துக்கோங்க. சொந்த செலவுக்காக, குடும்ப செலவுக்காக, அதே போல உங்களோட தொழிலுக்காகத்தான் விரயமா இருக்கு. அப்ப தொழிலுக்காக நீங்க செய்யும்போது அது இன்வெஸ்ட்மெண்ட்டா தான் வரும். இப்போ நீங்கள் தொழிலுக்கு இன்னைக்கு 1 லட்சம் ரூபா நீங்கள் போடுறீங்க, 10,000 ரூபா போடுறீங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குண்டான அமைப்புக்குண்டான லாபத்தையும் நிச்சயமாக வருங்காலத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த 6 மற்றும் 9ஆம் அதிபதின்னு சொல்ல குரு பகவான் இப்போ உங்களுக்கு 21ஆம் தேதி பயிற்சி ஆயிட்டார் இல்லைங்களா. அப்போ இந்த 21ஆம் தேதி பயிற்சியான குரு பகவான் என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வருட பலன்களில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 குடையவர் நிச்சயமாக 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது கடனை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல் 6 குடையர் 10ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் வந்து ஏதாவது தொழில் பண்ணலான்ட்ருக்கோம், தொழிலுக்காக லோன் கேட்டிருக்கோம் பேங்க்கில், அல்லது ஃபினான்ஸில் ஏதாவது பணம் கேட்டிருக்கீங்க, கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவை. இப்போது எங்களுடைய தொழிலுக்காகவும் எங்களுடைய குடும்பத்துக்காகவும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்காக கடன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதை வாங்கி தான் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தையே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஒரு காலகட்டங்களில். அப்போ பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான அமைப்பும் உண்டு. பூர்வீக சொத்துலேயே நீங்கள் போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு அமைப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார், அல்லது தந்தையுடைய தொழில் நீங்கள் செய்யற மாதிரி ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கார். அது வந்து உங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து பயன்பெறுங்க.
ஆனா எட்டு புடையவர் எட்டாம் வீட்டில் இருந்தா ஆயில் பலம், தீர்க்கமான பலம். ஆனா ராசியை பார்த்துட்டு இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் முழுமையா அதை யோசிச்சு சிந்திச்சு பொறுமையா செயல்பட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு அப்படிங்கிறதையும் காட்டுது. ஏன்னா ஒரு ரெண்டு வருட காலங்கள் தான் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நம்ம நிச்சயமாக தெரியும். அதே போல உங்களுடைய ஜாதகத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த சனி பகவான் என்ன பண்ணினீங்களோ அதை தடுக்கிறதுக்குள்ளார ஒரு சிறு சிறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதனால எதையாக இருந்தாலும் இறைவன் மேல முழு நம்பிக்கை வச்சு அதை செயல்படுத்தும் பொழுது ஒரு மாற்றங்கள், ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. அதே போல உங்களுடைய ஜாதகத்துக்கு 5 மற்றும் 11ஆம் தேதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருப்பாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வருவார். அப்போ 5 குடைவர் 12ஆம் வீட்டுக்கு வந்தால் குழந்தைக்காக ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியது, ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுவதற்குண்டான அமைப்பு உண்டு. அந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு செவ்வாய். அப்ப ராசிக்கு செவ்வாய் வந்தா நிச்சயமாக உங்க குலதெய்வம் உங்களுடைய வீட்டுல வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. கரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகளா இருந்ததுன்னா இந்த காலகட்டங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உண்டு. ஏன்னா 5 தான் உங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப அந்த 5ஆம் அதிபதி உங்களுடைய லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ வரும்பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது. 5ஆம் இடம்தான் பெயர், புகழ், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாமே உங்களுடைய திறமைகள், உங்களுடைய கலைகள், இதெல்லாமே 5 தான். அப்ப அந்த 5ஆம் அதிபதி லக்னத்துக்கு வரும்பொழுது இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு பக்கம் பெயர் புகழ் எல்லாமே கிடைச்சிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் விரயங்களும் ஏற்பட்டு இருக்கும். சோ ஈக்குவலாதான் லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு. எதாக இருந்தாலும் இறைவன் மேல பாரத்தை போட்டுட்டு முழுமையாக அதை சிந்திச்சு செயலாற்றினீங்களா உங்களுக்கு எல்லாமே கிடைப்பது எல்லாமே சக்சஸ் ஆக இருக்கும், ஜெயம் உண்டாகும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அவரே உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி யாருக்கு லக்னத்துக்கு வரப்போறாரு இல்லைங்களா. அப்ப 10 குடைவர் லக்னத்துக்கு வந்தாலும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், தொழில் இந்த மாதம் நிச்சயமாக தொழிலுக்காக ஏதாவது செய்யணும், தொழில வளர்ச்சி உண்டு. எப்படி நம்ம சுத்தி சுத்தி பார்த்தாலும் தொழில் விரயம் அப்படிங்கிறத ஏதோ இந்த கட்டத்துல வந்துகிட்டே இருக்கு. அப்போ தொழிலுக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக அடுத்த மாசம் உண்டு. அவரே 10 குடைவர் லக்னத்துக்கு வரும்பொழுது ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் உங்க தொழிலுக்கு உண்டான வளர்ச்சியை நிச்சயமாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. இந்த மாதம் முருகரை வழிபடும் பொழுது எல்லா விதமான சகல செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. நன்றி, மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருமதி சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.